உங்களை போட்டு தர. இவர் என்ன தர பண்ணாரு, போய் நடுவுல போய் ஆஃப் பண்ணிருவீங்களா? போட் ஆஃப் பண்ண கவர் ஆளு ஈஸியாகவும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் இருங்க, இதை சொல்லிடலாமா? ஓகே. ஸோ இது வந்து இங்கே இதுக்கு பேர் உளி, உருளி. உருளி, ஓகே. இது வந்து உருளி. உருளி வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டார். ஓகே, அடுத்தது தேங்காய் விட்டுக்கிறேன். இருங்க, ஒரு கிலோ ஃபிஷ்ஷை வச்சு பண்ணுறோம். ஆமாம், ஓகே. நம்ம இதில் வந்து வஞ்சரம், கொடுவா, பாம்ப்ளெட் ஃபிஷ் அந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். சின்ன மீன் கூட வச்சுக்கலாம், நோ இஷ்யூ. ஓகேங்க. ஆயில் எம்மா, எம்மா ஆயில், ஆயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன். வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன். ஒரு 2 இன்ச்சில் வந்து இஞ்சியை நல்லா நசுக்கி வச்சுருக்காரு. 2 இன்ச் இந்த மாதிரி இடித்து போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும். ஓகே, இதை ரெண்டையும் போட்டு லேசாக நம்ம வதக்குறோம். ஆமாம், அந்த வெந்தயம் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லு கிரியேட் ஆகணும். ஆ, அதே மாதிரி இஞ்சியோட ஸ்மெல்லும் கிரியேட் ஆகணும். அடுத்தது இருங்க, ஒரு மேட்ரு சொல்ல மறந்துட்டோம். இதுல வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு வந்து புளி ஊற வச்சிருக்கோம். புளி, இது வந்து புளி இல்ல, புளி இல்லனா இது வந்து குடம்புளி. கேரளால கிடைக்கும். நம்ம ஊர்ல வந்துட்டு மாங்காய் வந்துட்டு வடுமாங்கன்னு சொல்லிட்டு காய போடுவோம். ஆமா, ஸோ அந்த மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட். சரி, இதுல நம்ம மாங்காய் ஆட் பண்ணிருக்கலாம். இந்த இப்ப சீசனுக்கு மாங்காய் இல்லாததால நான் குடம்புளிய ஊற வச்சிருக்கேன். சரி சரி சரி. இதை வந்து நம்ம கரெக்டா எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு 30-50 கிராம் இருக்கும். இதை ஊற வச்சிட்டாரு, ஓரமாக வச்சுருவோம். இஞ்சியும் அந்த வெந்தயமும் கொதிச்சிருச்சு. ஓகே, 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுங்க. ஆட் பண்ணிடலாமா? ஓகே மணி. பாய், இந்த தேங்காய் வாசனை, அந்த இஞ்சி, அதுக்கப்புறம் அந்த வெந்தயம், அந்த 3 ஃபிளேவர் காம்பினேஷன் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. அடுத்தது வெங்காயம் ஃப்ளேவர் வரும். ஏன்னா இப்போ தான் நான் வதக்க போட்டிருக்கோம். வெங்காயம் நம்ம பிரியாணிக்கு வதக்குற மாதிரி கோல்டன் ப்ரௌன்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 1/2 பாயில் வதக்கினா போதும். ஸோ இங்கே மலபார் ஃபிஷ் கறி ரெடி ஆகிட்டு இருக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள், மணி சாப்பாடு ஏற்றிட்டாரு. இவ்வளோ பெரிய குண்டால் ஏற்றிருக்காரு, யாருங்க சாப்பிட்றதுக்கு? நம்ம வந்திருக்கிறது 4 பேர், நான், மணி, நம்ம கேமராமேன் தௌஃபிக் பாய் அண்ட் அப்துல். அப்துல் என்ன பண்ணுறாரு? அப்துல், அப்துல் வாங்க, என்ன பண்ணுறீங்க? நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே கஷ்டப்பட்டு சமைச்சுன்னு நீங்கள் என்ன பண்ணின்னுக்குறீங்க? கூப்பிட்டீங்களே, நாங்க என்ன பண்றீங்க? என்ஜாய் பண்ணினுக்குறாரு. நான் சமைச்சு என்ஜாய் பண்ணுறேன். பச்சை மிளகாய் ஒரு 4 கீரி போட்டிருக்கேன். ஓகே, வெங்காயம் வதங்கியாச்சு, பச்சை மிளகாய் வதங்கிருச்சு. ஓகே, ஸோ ஒரு 2 கீரை கருவேப்பிலை போட்டுறேன். கருவேப்பிலை போட்ட பிறகு கருவேப்பிலை ரொம்ப பொரியக்கூடாது. சரி, அது லைட்டா பச்சையாவே இருக்கணும். இருக்கணும். இப்போ அதுல ஒரு தக்காளி பழத்தை நான் வந்து ஃபைனாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, மாங்காய் இருந்தால் நம்மளுக்கு தக்காளி பழம் கூட போட மாட்டாங்க. ஓகே, ஏன்னா புளிப்பு அதிகம் இருக்கின்றதால இந்த தக்காளி கூட ஸ்கிப் பண்ணிடுவாங்க. சரி, இப்போ நம்மளுக்கு குடம்புலேயும் புளிப்பு நல்ல புளிப்பு. ஓகே, ஸோ ஆனால் தக்காளி போட்டு நம்மளுக்கு சாப்பிட்றது பழக்கம் இல்லை. ஸோ அதனால நம்மளுக்கு தக்காளி போட்டால் நம்ம டேஸ்ட் கொஞ்சம் இருக்கும். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த புளியை நான் கரைச்சிடுறேன். ஆ, நல்லா ஊறிடுச்சு இல்லை புளி? ஆ, சிங்கம் கரடி இதில் கொஞ்சம் நக்கி பாருங்களேன், லைட்டாக நக்கி பாருங்களா, அது சாப்பிடும் போதே அந்த காஞ்சிய நம்ம மாங்காய் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். மாங்காய் பிக்கல் மாதிரி இருக்கும். ஆமாம், இதில் வந்து புளியோட ஃப்ளேவரும் இருக்குது, மாங்காவோட ஃப்ளேவரும் இருக்குது. ஃப்ளேவரும் இருக்கும். எங்கே பிடிச்சிங்க இந்த புளியை? இது நம்ம ஊர் இங்கே கேரளாவில் ரெகுலராக இவங்க யூஸ் பண்ணுறது தான். ஓகே, அதுதான் மலபார்னு பேர் வச்சுருக்காங்களா? ஆமாம், இது பேர் குடம்புளி. குடம்புளி கால் டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கீங்க. ஓகே, மிளகாய் தூள் அடுத்தது எவ்வளோ சேர்க்க போகிறோம்? 1/2 டேபிள் ஸ்பூன். 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய் தூள். காஷ்மீரி சில்லியா? நார்மல் மிளகாய் தூள். நார்மல் மிளகாய், ஓகே. காஷ்மீரி சில்லி போட்டோம்னா 2 டேபிள் ஸ்பூன் போடணும் இல்லையா? ஆமாம், அப்போ வந்து கலர் இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். ஆமாம், ரைட். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் மில்க், இப்போ ஊற்றக்கூடாது. சரி, இது வந்து நல்லா திக்காக இருக்கும். ஆமாம், சரி. இது வந்து தண்ணி, செகண்ட் மில்க். ஓகே, இதை தான் இப்போ வந்து சேர்க்க போகிறேன். சரி சரி சரி, சேர்த்துக்கலாமா? சேர்த்துருங்க. ஓகே, மொத்தம் ஒரு தேங்காய் தானே எடுத்தீங்க? ஆமாம், ஒரு தேங்காய். ஓகே,
ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு, அப்புறம் கடைசியில பத்தாம போனா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதிகமா ஆயிருச்சுன்னா மீன் குழம்புக்கு உப்பு நல்லா இருக்காது. நம்ம கரைச்சி வச்ச குழம்புலையும் சேர்த்துறோம். சேர்த்துருங்க. ஓகே. நல்ல கலர் வந்துருச்சுங்க அந்த புளியும் அந்த தேங்காய் பாலும் சேர்த்தவனே. ஆமா கலர் வந்துருச்சு. நம்ம லாஸ்ட் ஃபைனல் மில்க் ஆட் பண்ணும்போது அந்த கலர் இன்னும் டிஃபரண்ட் ஆயிடும். லைட் கலர் ஆயிடும். ஓகே ஓகே. சோ இது வந்து நம்ம கொதிக்க விட வேண்டாம். கோகனட் மில்க் கொதிக்க கோகனட் மில்க் கொதிக்க விடுறதுக்கு முன்னாடியே இந்த மீனை வந்து ஆட் பண்ணிடலாம். ஏனா இது போட்டதுக்கு அப்புறம் அதோட சேர்ந்து அது கொதிக்கணும். மீன் உடைஞ்சிராதா? உடையாது. சரி. நான் வந்து ஃபுல்லாவே தான் போட்டுர்க்கேன். சரி சரி. ஆக்சுவலா இது வந்து கறி மீன் பேர் ஸ்ட்ராங்கா இருக்கும் இது. மணி இப்போ நம்ம மீன் ஆட் பண்ணிட்டோம். எவ்வளவு நேரத்துக்கு அப்படியே விடணும்? கண்டிப்பா ஒரு 5 to 6 minutes அது வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டா போதும். லோ ஃப்ளேம்லயே. இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு மேல ஏதாவது இன்கிரிடியன்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்கா? ஆமா இப்போ இது கொதிச்சி ஒரு 5 minutes கொதிச்ச பிறகு நம்ம கோகனட் மில்க் ஆட் பண்ணிட்டோம். எது ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்தீங்களா அந்த கோகனட் மில்க்? அது திக்னஸா க்ரீமியா இருக்கும். சரி. சோ அத போட்டு முடிச்சிட்டோம்னு வெச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் மேல ஒரு சின்ன தாளிப்பு இருக்கு. சோ அதோட ஆனா இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வேலை. ஆமா ஒரு டீ சாப்பிட்டு வருவோமா? ஓகே. இப்போ மணி இது வந்து ஒரு 5 நிமிஷமா கொதிக்குது. மீனும் வெந்துருச்சு. வெந்துருச்சு. ஓகே. தி கோகனட் மில்க் ஆட் பண்ணிடலாமா? ஆமா. ரைட். திக்னஸ் நல்ல திக்கான க்ரீமியா. ஓகே. ஆஹா. ஓஹோ. ஆஹா ஹே ஹே ஹோ ஹோ ஹோய். தரனன்ன தரனன்ன தானா. இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா மணி? மீன் குழம்போட டெக்ஸ்சர் பாத்தீங்களா எப்படி இருக்குது? வேற மாதிரி தலை. உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்பவே. உப்பு தேவைன்னா போட்டா இருக்கு. அதே உப்பு தான் நம்ம போட்டது தான். ஆமா நீங்க செக் பண்ணி பாருங்க. காட்டுங்க லைட்டா கையில ஊத்துங்க. பவ்யமா குடிங்க. வேற மாதிரி. ஓகே பை. உப்பு காரம் புளிப்பு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இந்த இப்ப நீங்க போட்ட கோகனட் மில்க் இன்னும் கொஞ்சம் கொதிச்சதுன்னா இன்னும் டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கும். அவ்வளவுதான். தி ரியல் மலபார் ஃபிஷ் கறி. பை ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ தேங்காய் பால் ஊத்தி ஜஸ்ட் 30 செகண்ட் லைட்டா கொதிச்சா போதும். சோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இதுக்கு மேல ஒரு சிம்பிளா தாளிப்பு ஒன்னு கொடுக்கலாம். சரி. என்ன தாளிப்பு அது? என்ன போடணும்? மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூனுக்கு. தனியா அரை டேபிள் ஸ்பூனுக்கு. தனியா கருவேப்பிலை போடணும். நம்ம கையில் கருவேப்பிலை இருந்த கருவேப்பிலை நான் ஃபர்ஸ்டே போட்டுட்டேன். ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து போட் ஹவுஸில் இருக்கோம். ஆமாம் அதனால இல்லை கருவேப்பிலை இல்லை. ஆமாம் இதுவே நல்லா வந்துடும். ஆக்சுவலாக வந்து இந்த மீன் குழம்பையும் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நல்ல டேஸ்ட் இருந்தது. இந்த தாளிப்பை எடுத்து வாட தாளிப் மேன். ஓஹோ வேஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாரப்பா. வேஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாரப்பா. அந்த தாளிப்பை தாளிப்பு கடையில் கழுவி ஊத்துற வாசனையே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சூப்பரான ஃபிஷ் கறி ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க. அண்ட் வந்து சாப்பாடு வடிச்சிட்டு இருக்காரு. சாப்பாடு வடித்த உடனே நம்ம ரெண்டு பேரும் போய் சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி ஃபிஷ் கறி ட்ரை பண்ணி அவுட்புட் எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி போட்டில் நீங்களும் என்ஜாய் பண்ணுறதா இருந்தால் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் தடா பாய்.